மகர ராசி என்பர்களே, நிறைய நேரங்களில் பார்த்துட்டா அசதிகள் நிறையா இருக்கும். ரொம்ப பிரயாணம் பண்ணி பிரயாணம் பண்ணி பிரயாணம் பண்ணி அசதி, இல்லை வேலை பண்ணி வேலை பண்ணி அசதி. ஏதேனும் விசேஷங்கள் நீ எதிரும் நோக்கி வரதா இருக்கோ அதை பற்றியே யோசிச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் பூரா நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம், திட்டம் போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நிகழ்த்துவீங்க. யாருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ உங்கள் மனசுக்கு சில விஷன்ஸ் தெரியும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அது நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு, ஜெயிக்கும். யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு அவங்கள வைக்கணுமோ அந்தந்த அளவுக்கு வைப்பேன். முந்தி எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமாக பழகுவேன், அதுதான் ஒரு தப்பாக இருந்துன்னு இருக்கும். இப்போது உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் ஏழரை சனியினால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், சில நேரங்களில் கணிப்பு தவறு, ஆனால் கொஞ்சம் நேரங்களில் மாற்றங்கள் நிச்சயம் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். அப்படி இருக்கிறத உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துருக்கும். எந்ததோ ஒரு காரியத்திலையும் நிச்சயம் நலன்கள் பயக்கும், வெற்றி பெறும். மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நம்ம ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு.